அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லாஹி ரபிலமீன் வசலாத்து வஸ்லாம் அலா ரசூலி அமீன் முஹம் இவாலிஹி ஓசாபி அஜ்மாயமாபாத் அலவற்றனும் நிகரற்ற பேரன்புடையவனும் ஆகியே இல்லாம அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்ப செய்கின்றேன் அன்பான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருளால் மீண்டும் ஒரு முறை உங்களை இந்த பகல் பொழுதிலே சந்திப்பதிலே நாம் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஒவ்வொரு நாளும் இந்த ரமதானுடைய மாதத்தில் லுகருடைய தொழுகைக்கு பிறகு ஒரு சில உபதேசங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம் ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால் பள்ளிவாசலுக்கு சென்று ஜும்மாவை நிறைவேற்றி ஆறு வாரங்கள் ஆகிவிட்டன மிகவும் ஒரு கவலைக்குரிய ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது ஜும்மாவை விடாமல் பள்ளிவாசலிலே போட்டி போட்டுக்கொண்டு ஜும்மாவுடைய நாளிலே நன்மையை சம்பாதிப்பதற்கான வழிகளை தேடி ஓடி வந்த காலம் போய் இன்றைக்கு வீடுகளிலே உட்கார்ந்து லொஹரை தொழுது விட்டு ஒரு கை சேதத்திற்குரிய ஒரு நிலையிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால் இதில் எந்த ஒரு நன்மை இருக்கின்றது என்று அல்லாஹுக்கே வெளிச்சமாக இருக்கின்றது ஒரு கவலைக்குரிய ஒரு செயலாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்குது அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை காப்பாற்றி அருள் புரிய வேண்டும் மீண்டும் அல்லாஹுடைய இல்லத்திற்கு சென்று தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹு அலமின் உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக அன்பானவர்களை இன்றைய செய்தியாக இந்த ஜும்மாவை பற்றியான சில தகவல்களை சில செய்திகளை இன்ஷா அல்லா இன்றைக்கு நம்ம பார்ப்போம் சரிங்களா அன்றாடம் பல செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு சில செய்திகளை பார்ப்போம் இந்த ஜும்மாவுடைய நாள் என்பது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி அல்லாஹுடைய தூதர் சலாஹுடைய சொல்ல சொல்லும்போது சொன்னாங்க ஹைரியோமின் தொலைச்சலை ஹிஷம்ஸ் சூரியன் உதிக்கக்கூடிய தினங்களிலேயே சிறந்த தினம் என்று ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது வெள்ளிக்கிழமைதான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹை வலாமு சொன்னாங்க வெள்ளிக்கிழமை என்பது சூரியன் உதிக்கக்கூடிய தினங்களிலேயே சிறந்த தினமாக இருக்குது ஏன்னா ஃபீஹி ஹுரிக்கா ஆதம் அதில் தான் ஆதமலை இஸ்லாமுகள் படைக்கப்பட்டார்கள் ஓ ஃபீஹி உதுஹில ஜன்னா அதில் தான் சொர்க்கத்தில் நுழைக்கப்பட்டார்கள் ஓ ஃபீஹி உஹரி ஜமின்ஹா அதில் தான் வெளியேற்றப்பட்டார்கள் வெள்ளிக்கிழமை ஆதமலை இஸ்லாம் நாளும் வெள்ளிக்கிழமை தான் அதேபோல ஆதமலை இஸ்லாம் சொர்க்கத்தில் நாளும் வெள்ளிக்கிழமை தான் அதேபோல் ஆதம் அலஹி இஸ்லாம் முருகர்கள் வெளியேற்றப்பட்ட நாளும் வெள்ளிக்கிழமை தான் அது மட்டுமல்லாமல் இந்த வெள்ளிக்கிழமை என்பது எப்படிப்பட்டது என்று சொன்னால் இன்னஹாதா யோ முஐதீன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இது ஒரு பெருநாளை ஒரு பெருநாளை போன்ற ஒரு நாள் இது ஒரு ஐது ஒரு பெருநாள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் வசலம் அவர்கள் இந்த நாளை பற்றி சொல்கிறாங்க ஜாலஹுல்லாஹுல் இல் முஸ்லீமீன இதை ஜும் இந்த நாளை அல்லாஹ் ரபுல் ரபுல்லாலமின் முஸ்லீம்களுக்காக ஆக்கி வைத்திருக்கின்றான் இது ஐதுடைய உடைய நாள் என்று என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ்ஸ்லமும் சொல்லி காட்டுறாங்க அது மட்டுமல்ல இந்த ஜும்மாவுடைய நாளில்தான் வறுமையினால் ஏற்படும் என்பதையும் மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது இந்த ஜும்மாவுடைய நாள்தான் வறுமையினால் ஏற்படும் வெள்ளிக்கிழமையில்தான் வறுமை நாளும் ஏற்படும் என்பதையும் நமக்கு சொல்லி தருகின்றார்கள் அதனால் அப்படிப்பட்ட பல சிறப்புகளை வைத்திருக்கக்கூடிய நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை எவ்வளவு காலம் நாம் ஜும்மாவை நிறைவேற்றியவர்களாக இருந்திருக்கிறோம் இன்றைக்கு ஜும்மா இல்லாதவர்களாக வீட்டிலே ஒரு கை சேதத்திற்குரியவர்களாக இருக்கின்றோம் இருந்தாலும் இந்த ஜும்மாவுடைய நாளில் இந்த ஜும்மாவை நிறைவேற்ற முடியவில்லையே தவிர மற்ற அமல்களை செய்வதற்கான வேலைகளை நாம் என்ன செய்யணும் செய்கிறோம் அதிலும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹுடைய தூதர் செல்லந்தவளையோ அவர்கள் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜும்மாவுடைய நாளில் என்ன செய்யுங்க அப்படின்னா என் மீது செலவாத்து சொல்லுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக என் மீது என்ன செய்யுங்க செலவாத்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய செலவாத்து என்பது எனக்கு எத்தி வைக்கப்படும் என்பது வரைக்கும் என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க நபிசல்லாஹ் அலையை வல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொன்னோம் அப்படின்னா செலவாத்து நமக்கு தெரியும் அல்லாஹல் அலா முஹமதின் வாலாலி முகமதின் கமா சொல்லி தலா இப்ராஹிமை வாலாலி இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய அந்த செலவாத்து இருக்கா இல்லையா தொழுகையில் ஓதனமே அந்த செலவாத்தை நாம் சொன்னோம் என்று சொன்னால் அந்த செலவாத் எனக்கு நான் எங்கிருந்தாலும் நீங்கள் எங்கிருந்து சொன்னாலும் எனக்கு எத்தி வைக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் சல்ல அலாஹுடைய செலவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்போ நாம் என்ன செய்யணும் இந்த நாளில் அதிகமாக அல்லாஹுடைய தூதர் மீது செலவாத்து சொல்லணும் செலவாத்து சொல்றதுக்கு யாராவது தடை விதிக்க முடியுமா எந்த தடையும் விதிக்க முடியாது என்ன செலவாத்தை சொல்வது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அல்லாஹுமஸ்யா முகமதின் என்று அத்தகையாத்துல ஓதனமே அந்த செலவாத்தான் தான் அப்போ கேட்குறாங்க நபி தோழர்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள்தான் மரணித்து விடுவீர்களே மரணித்து விட்டால் நாங்கள் ச செலவாத்து சொல்வது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்கும்போது நபிமார்களுடைய உடலை என்ன செய்வாது மண் திங்காது நீங்கள் எங்கிருந்து செலவாத்து சொன்னாலும் எனக்கு எத்தி வைக்கப்படும் என்பதை அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க அதனால் அந்த அடிப்படையில் நாம் இந்த ஜும்மாவுடைய நாளில் அதிகமாக செலவாற்றி சொல்ல வேண்டும் சரிங்களா அந்த வேலையை என்ன செய்யலாம் நம்ம செய்யலாம் அதுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது எந்த தடை விதிக்க முடியாது அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலையூஸ்லம் அவர்கள் இந்த ஜும்மாவுடைய நாளை பற்றி சொல்லும்போது சொல்கிறாங்க இந்த நாளில் வந்து ஒரு நேரம் இருக்கின்றது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலையூஸ் சொல்கிறாங்க இந்த நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது இன்னஃபில் ஜும்மா அத்தி லசா அத்தன் இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி இன்னஃபில் ஜும்மா அத்திலா அத்தன் இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது லா லாயுவா ஃபிகுஹா முஸ்லீமுன் கான் யூசல்லி யஸ் அலுல்லாஹு ஹைரன் எஸ் அலுல்லாஹு ஹைரன் அந்த அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் நின்று வணங்கி தொழுது அல்லாஹுவிடத்தில் நன்மையை கேட்டான் என்று சொன்னால் இல்லா தாகு அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் கண்டிப்பாக தருவான் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லதாஹுடைய சன சொல்கிறாங்க ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறாரு நின்று வணங்குறார் ரெண்டு ரக்கா தொழுதுட்டு என்ன செய்கிறாரு துவா செய்கிறார் அப்படின்னா அப்படி துவா செய்யக்கூடிய அந்த நேரத்தில் கண்டிப்பாக துவா செய்ல்லாஹிரன் அல்லாஹ்விடத்தில் நன்மையை கேட்கின்றார் என்று சொன்னால் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுடைய சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பும் என்ன செய்யுதுங்க இந்த ஜும்மாவுடைய நாளில் இருக்குது அது நமக்கு வந்து எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா சூரியன் மறையும் வரை அந்த நேரம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக என்ன செய்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அது எந்த நேரமாக இருக்கலாம் அது எந்த நேரம் என்று சொல்லப்படலை ஆனால் அந்த நேரம் எதுவரை இருக்குது அப்படின்னா சூரியன் மறையும் வரை அந்த நேரம் இருக்குது ஏதாவது ஒரு நேரம் அந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிட்டோம் நாம் ரெண்டு ரக்கா தொழுது அல்லாட்டு துவா செஞ்சு அந்த நேரம் வந்து தோதுவாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன கேட்குறோமோ அல்லாஹ் ரபுல்லா அலமீன் என்ன செய்வான் ஏற்றுக்கொள்வான் நிஸ் அலுல்லாக ஹைரன் அல்லாஹ்விடத்தில் அவர் நன்மையை கேட்டார் என்று சொன்னால் இல்லா ஆச்சாஹூ யா அல்லாஹ் ரபுல்லா அலமீன் கண்டிப்பாக தருவான் என்பதை அல்லாஹுடைய தூதர் செல்லநாஹுலய சொல்கிறாங்க இப்போ நம்ம நிறைய நன்மைகளை கேட்க வேண்டி இருக்குது நன்மையுடைய மாதங்கள் இருக்கிறோம் நிறைய நன்மைகளை கேட்குறோம் எந்த நன்மையை கேட்குறோமோ இல்லையோ நான் அல்லாஹுடைய இல்லத்தில் சென்று அல்லாஹுவை வணங்குவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அல்லாட்டை கேளுங்க அது எந்த நேரமாக இருக்கலாம் நாம் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த நேரமாக இருக்கலாம் அல்லது அசருக்கு முந்திய நேரமாக இருக்கலாம் அல்லது அசருக்கு பிந்திய நேரமாக இருக்கலாம் அல்லது சூரியன் மறைவதற்கு முன்னால் உள்ள நேரமாக இருக்கலாம் எந்த நேரமாக வேணாலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு நேரத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நான் பிரார்த்தனை செய்து அல்லாஹு ரபுல்லாலமின் நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால் அதை விட சிறப்பு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அதற்கான வாய்ப்பையும் அல்லாஹு ரபுல்லாலமி வழங்கியிருக்கிறான் ஆக அன்பானவர்களே மீண்டும் நான் இன்றைக்கு சொன்ன செய்தியெல்லாம் சுருக்கமாக சொல்கின்றேன் சூரியன் உதிக்கக்கூடிய தினங்கள்லையே சிறந்த தினம் இந்த வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை என்பது முஸ்லிம்களுக்கு பெருநாள் என்று அல்லாஹுடைய தூதர் சரதாசன் சொல்லியிருக்கிறாங்க இதில் தான் ஆதமலை இஸ்லாம் படைக்கப்பட்டாங்க சொர்க்கத்துல நுழைச்சான் அல்லாஹு ஆலமீன் மீண்டும் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றினா இதில் தான் மறுமை நாள் ஏற்படும் என்பதையும் அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க இந்த நாள்ல அதிகமாக அல்லாஹுடைய தூதர் மீது செலவாத்து சொல்லணும் அப்படி செலவாத்து சொன்னோம் அப்படின்னா அது அல்லாஹுடைய தூதருக்கு எடுத்து வைக்கப்படும் மன்சல்லா அலேஹி சலாத்தம் வாஹிதா சரா யார் யாரின் மீது ஒரு முறை செலவாத்து சொல்கின்றாரோ அவர் மீது அல்லாஹு ரபுல்லா அலவின் பத்து முறை அருள் புரிகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க ஆக இந்த நாளில் அதிகமாக நாம் செலவாத்து சொல்ல வேண்டும் அப்படி செலவாத்து சொல்லக்கூடிய ஒரு சூழலை என்ன செய்யணும் அப்படின்னா நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதே போல் அந்த குறிப்பிட்ட நேரம் அந்த நேரம் எதுவென்று தெரியாது இன்று மாலை சூரியன் மறைவது வரைக்கும் அந்த நேரம் இருக்கின்றது ஏதாவது ஒரு நேரத்தில் நாம் நின்ற காத்து நின்று தொழுவோம் ஒருவேளை அது அந்த நேரமாக இருந்தால் நாம் நன்மையை கேட்கும்போது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்காக நாம் என்ன செய்வோம் இந்த நேரங்களை எல்லாம் வீணாக்காமல் இந்த ஜும்மாவுடைய தினம் சிறந்த தினம் என்றால் சிறந்த செயல்களோடு இந்த ஜும்மாவுடைய தினத்தை கழிப்பதற்கு அல்லாஹ் ரபுல்லா ஆளுமை அருள் செய்யணும் ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க வீட்டில் நம்முடைய குடும்பத்தாரோடு ஜும்மா தொழுகலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அப்படி ஜும்மா சொல்லுவதற்கு எந்த விதமான ஆதாரமும் குரான் சுண்ணாவில் கிடையாது நம்ம நிறைய தேடிவிட்டோம் நம்மளும் இதை பற்றியான விஷயங்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணோம் நிறைய அறிஞர்கள்ட்ட இதை பற்றி கேட்டோம் ஆனால் வீட்டிற்குள்ளாக ஜும்மா சொல்லுவதற்கு நாங்கள் அஞ்சு பேர் இருக்கிறோம் ஆறு பேர் இருக்கிறோம் பத்து பேர் இருக்கிறோம் நம்ம ஜும்மா சொல்லுவதா என்ன அப்படிங்கிற அந்த கேள்வி வரும் பொழுது வீட்டிற்குள்ளாக ஜும்மா சொல்லுவது என்பது அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல அல்லாஹுடைய தூதர் செல்லதாகுலேயூசனுடைய காலத்தில் ஜும்மாவுடைய நாட்களில் மழை வரக்கூடிய நேரத்தில் வீட்டில் தொழுங்கன்னு சொன்னாங்க அந்த தொழுகை என்பது சாதாரண லுகருடைய தொழுகையாகத்தான் இருந்ததை தவிர ஜும்மாவாக இல்லை என்பதையும் என்ன செய்து ஹதீசுகள் நமக்கு சொல்லப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் ஹதீசுகள் நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் குரான் சுன்னாவுடைய அறிஞர்கள் யாருமே இந்த ஜும்மாவுடைய நாளில் வீட்டில் ஜும்மா தொழுவதற்கு அனுமதி இல்லை அது ஒரு விதமான விதாத்தை உருவாக்குவதற்கான ஒரு காரணமாக ஆகிவிடும் என்பதையும் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரு கவலையோடு தான் நம்ம இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமையில் லொஹர் தொழுகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கவலை என்பது மிகப்பெரிய ஒரு கவலையாக கவலையாக இருக்குது அல்லாஹ் ரபுல்ல ஆலமி இந்த கவலையை போக்கட்டும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக மன்றாடுவோம் அல்லாஹ் ரபுல்ல ஆலமி நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய மூணாம் தேதியோடு எல்லாம் முடிந்து மீண்டும் நாம் அல்லாஹுடைய இல்லத்தில் வணங்குவதற்கும் இன்னவிர ஐபாதத்துகளை செய்வதற்கும் எல்லா விதமான வழிவகைகளையும் அல்லாஹ் ரபுல்ல ஆலமீன் ஏற்படுத்தி தருவானாக வாஹர் தாவானா அலமது இல்லாஹி ரபுல்ல ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து